வணக்கம் இது உங்கள் சினி ஸ்டுடியோ தமிழ் தல அஜித் அவர்கள் மனைவி சாலினியுடன் மருத்துவமனைக்கு சென்றதால் அவரின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நடிகர் அஜித்குமார் இப்பொழுது வலிமை படத்தில் நடித்து வருகிறார் இதில் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் இப்படத்தை எச் வினோத் இயக்குகிறார் ஸ்ரீதேவியின் கணவரும் இந்தி பட தயாரிப்பாளருமான போனி கபூர் இந்த படத்தை தயாரிக்கிறார் யுவன் சங்கர் ராஜா இசை இந்த படத்திற்கு நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்கிறார் அஜித் ஜோடியாக இந்திய நடிகை ஹீமா குரோஷி நடிக்கிறார் இவர் ரஜினிகாந்தின் காலா படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு ஐதராபாத்தில் உள்ள ராமாஜி ராவ் பிலிம் சிட்டியில் நடந்து வந்தது அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடந்தது வில்லன்களாக தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா நூறு படத்தில் நடித்த ராஜ் ஐயப்பா ஆகியோர் நடிக்கின்றனர் படப்பிடிப்பு முடிந்துவிட்டது முதல் கட்ட படப்பிடிப்பை தவிர முழு படப்பிடிப்பும் சென்னையில் நடக்கிறது காட்சியை வெளிநாட்டில் படமாக்க திட்டமிட்டிருந்தோம் இப்பொழுது அதை கேன்சல் செய்திருக்கிறோம் என்று படக்குழு கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தது இந்நிலையில் கொரோனா லாக்டவுன் காரணமாக வலிமை படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக வீட்டில் இருக்கும் நடிகர் அஜித் தனது மனைவி ஷாலினியுடன் தனியார் மருத்துவமனையில் இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது தனது மனைவி ஷாலினியுடன் தனியார் மருத்துவமனையில் இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன இருவரும் மாஸ்க் அணிந்து கொண்டு மருத்துவமனைக்குள் இருப்பதால் அவர்கள் உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவியது இது பற்றி அஜித் தரப்பில் விசாரித்த போது அஜித் குமாருக்கு இதற்கு முன் ஆபரேஷன் நடந்திருக்கிறது அதற்காக மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை அவர் மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொள்வது வழக்கம் அதற்காகத்தான் அவர் நேற்று மருத்துவமனை சென்றார் வேறொன்றும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது அஜித் வேறு விஷயத்திற்காகத்தான் மருத்துவமனைக்கு சென்றார் என்பதை அறிந்த பின்புதான் அவரது ரசிகர்கள் நிம்மதி அடைந்தனர் இதற்கிடையே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்புதான் வலிமை படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூர் வீட்டில் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி